Hi friends, welcome back to the channel. So, now we are Keanu Reeves nadichi veliya vandirukra John Wick Chapter 4. Indha padatha da review panna porom. So, indha padatha Chad Stahelski da vandu direct pannirukkaru. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்விக்ல ஹை டேபிள் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் கும்பல் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஆல்ரெடி இருந்தவர், ஆனால் அந்த வேலை வேணாம், எனக்கு வந்து ஒரு நிம்மதியான லைஃப் வேணும்னு சொல்லிட்டு அதை விட்டு ஒதுங்குறாரு. பட் அதை விட்டு ஒதுங்க விடாமல் அந்த ஹை டேபிளில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹை டேபிள் கீழே வேலை செய்கிற எல்லா கேங்ஸ்டரையும் இவரை கொள்றதுக்காக ஏவி விடுறாங்க. அதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ அந்த கேங் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவான ஜான்விக்கை கொண்டாங்களா, இல்லை இவருக்கான நிம்மதி கிடைச்சதா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. Challenge you to single combat. If you win, you'll have your freedom. அடுத்ததாக அந்த படத்தை பற்றி சொல்லணும். அந்த படத்தில் நடிச்சிருந்த கியானு ரீவ்ஸ் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ இவர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு மூணு பாட்டில் நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலேயே இருந்துச்சு. ஸோ ஜான் விக் ஃபேன்ஸுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டானி அப்படிங்கிறவர் கண்ணு தெரியாமல் நடிச்சிருக்காரு. ஸோ எந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, கண்ணு தெரிஞ்சவங்க போடுற சண்டையை விட கண்ணு தெரியாத இவர் போடுற ஸ்டண்ட் காட்சிகளாக வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருந்த பில். ஸோ அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஏஜ் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே இந்த படத்தில் வில்லனாக பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. ஸோ அவர் வர ஒரு ஒவ்வொரு சீனுமே வந்து திகிலாக தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஸ்டண்ட் காட்சிகள் தான். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு மூணு பாட்டில் வந்து நமக்கு குறை இல்லாமல் ஸ்டண்ட் காட்சிகள் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அதை விட அதிகமாகவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜான் விக் வந்து ஒரு பில்டிங்கில் மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த பில்டிங்குள்ளே ஒரு டாப் ஆங்கிளில் வச்சு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருந்தாங்க. அதில் அவர் யூஸ் பண்ணியிருந்த கன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டிராகன் கன்று கூட சொல்லலாம். ஸோ அந்த கன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வருது. ஸோ அவர் எதிர்க்க அவர் சுடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெருப்பில் எரியிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரோட்டில் வந்து சில இடத்துல சன் காட்சிகள் வச்சுருந்தாங்க. ஸோ ரோட்டில் வண்டிகள் வந்து ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் யாரும் மைண்ட் பண்ணவே இல்லை. பட் அந்த இடத்துல அதிரடியாக வந்து சண்டை காட்சிகள் வச்சுருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் ஃபுல்லாகவே சண்டை தான். நமக்கு என்னதான் வந்து அதில் டியூரேஷன்லாம் ஜாஸ்தி இருந்தால் கூட என்னடா இவ்வளோ நேரம் சண்டை நடக்குதுன்ற ஒரு போரிங்கான ஃபீல் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம். அடுத்ததான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு நெகட்டிவ் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஜான்விக் படத்தில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பர் ஹீரோ மாதிரி பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுறாரு, அப்பயும் அடிபட்டாலும் அவருக்கு ஒன்றாக மாட்டேது, 1000 புல்லட்டில் சுட்டாலும் அவர் சாக மாட்டுறாரு. அந்த படத்தில் அவர் மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்த எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ என்ன அடி வாங்கினாலும் அடுத்த செகண்டு அடுத்த சீனுக்கு ரெடி ஆகிட்டு எழுந்து ஓடிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த படம் பார்க்க என்ன ஒரு வீடியோ கேமில் அடுத்தடுத்த லெவல் வந்து ஒரு ஹீரோ மூவ் ஆகிட்டு போனால் அப்படி இருக்கும். அந்த வீடியோ கேம்லாம் நம்ம சாகவே மாட்டோம், செத்தாலும் திரும்பி வீட வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கடைசி லெவல் வரைக்கும் போயிட்டே இருக்காரு, எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி. குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 பேர் விட்ட சண்டை போட்டிருப்பார். அவ்வளோ பேர் சுட்டாலும் சரி குத்தினாலும் சரி அவர் சாகவே இல்லை. ஸோ இது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு லாஜிக் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓவரால் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா ஜான் விக் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஃபீஸ்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஜான் விக் ஃபேன்ஸ் இல்லாமல் ஸ்டண்ட் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும், சண்டை காட்சிகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 80% கிட்டே வந்துட்டு வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. Goodbye to you, my trusted friend.